ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைப்பது அல்லது எலுமிச்சம்பழத்தை வந்து அறுத்து நில வாசலில் வைப்பது, இதனால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எத்தனையோ கனிகள் இருந்தால் கூட, முக்கணி என்று சொல்லக்கூடிய மா பலா இந்த மாதிரி கனிகள் இருந்தால் கூட, அதில் வந்து முக்கியமானதாக அதாவது தங்க கனியாக எலுமிச்சங்கனியை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தங்க கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி இருந்துனுவீங்களே, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிணிகளை அகற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த எலுமிச்சங்கனிக்கு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது. எலுமிச்சங்கனியை வந்து அறுத்து செந்தூரம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை பூசி வச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த குங்குமம் இருக்கும் பொழுது, அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் பூசி இருக்கும் பொழுது, யார் ஒருவர் உங்களை வந்து எந்த மாதிரியான பார்வையில் பார்த்தாலும், அது சப்தம பார்வையாக இருந்தாலும் சரி, சைடு பார்வையாக இருந்தாலும் சரி, கண் திஷ்டி பார்வையாக இருந்தால் கூட, அந்த திஷ்டி உங்களை பாதிக்காத வண்ணம் காத்தருளக்கூடிய அமைப்பு இந்த தங்கக்கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனிக்கு இருந்துகிட்டு இருக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட முயற்சி பண்ணுறது உத்தமம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.